கொரோனா பரவலை தடுக்க பண்டிகை காலங்களில் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை கடிதம். தமிழகத்தில் கொரோனா பரவலின் இரண்டாவது அலை உருவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை. பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தல். அதிகாரத்தில் இல்லாத போதே திமுக அனைவரையும் மிரட்டுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்துக்கு அதிமுக அரசு கொண்டு வந்த தொழிற்சாலைகள் எத்தனை? தேர்தல் பிரச்சாரத்தில் மு க ஸ்டாலின் கேள்வி. இலவசங்களை கொடுப்பதால் மக்களின் ஏழ்மை ஒழியாது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பேச்சு. இந்தியாவில் தற்போது கொரோனா பரவலின் இரண்டாவது அலையில் பாதிக்கப்பட்ட 368,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பரவல் காரணமாக சர்வதேச விமான போக்குவரத்துக்கு விதிக்கப்பட்ட தடை அடுத்த April 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவில்கள் தொடர்பான பிரச்சினைகளில் அரசுகள் தலையிடக்கூடாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். வாக்காளர்களின் தனிப்பட்ட விவரங்களை அரசியல் கட்சிகள் பெற்றது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ள நீதிமன்றம் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. தொழிலாளர் சேமநல நிதியத்தில் வட்டி வருவாய்க்கு வரி விலக்கு பெறுவதற்கான முதலீட்டு வரம்பை 500,000 ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. கடந்த 2019-2020 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் வரும் 31 தேதியுடன் நிறைவடைகிறது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கொலை செய்ய முயன்ற 14 பயங்கரவாதிகளுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. அமெரிக்கா தென்கொரியா நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சியால் ஆத்திரமடைந்த வடகொரியா அமெரிக்காவை மிரட்டும் வகையில் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. ககன்யான் திட்டத்தின் மூலம் நிலவுக்கு செல்ல உள்ள இந்தியர்கள் 4 பேரின் பயிற்சி முடிவடைந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காயம் காரணமாக இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரிலிருந்து இந்திய வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் விலகினார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வரவிருக்கும் பண்டிகை காலங்களில் தேவைப்பட்டால் கட்டுப்பாடுகளை மாநில அரசுகள் அமல்படுத்தலாம் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு எழுதியுள்ள கடிதத்தில் வரவிருக்கும் ஹோலி, பிகு, ஈஸ்டர், ரம்ஜான் பண்டிகைகளின் போது பொது இடங்களில் மக்கள் கூடுவதை தவிர்க்கும் வகையில் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் இந்த வேளையில் அலட்சியமாக இருப்பது இதுவரை கிடைத்த பலன்களை சீர்குலைத்துவிடும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக கொரோனா தொற்று எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது.
மேலும் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும், ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்டன. மேலும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் பல்வேறு கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரவலின் இரண்டாவது அலை உருவாகியுள்ளது என்றும் பொதுமக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த வண்ணமே காணப்படுகிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் அடுத்த பொன்னேரிக்கரை பகுதி தனியார் மருத்துவக் கல்லூரியில் நோய் தொற்றுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அங்கு பயின்று வந்த 40 மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு அதே மருத்துவக் கல்லூரியில் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் தினமும் 20 கீழ் பதிவாகி வந்த கொரோனா தொற்று கடந்த ஒரு வாரமாக படிப்படியாக உயர்ந்து 5 மாதங்களுக்கு பிறகு 100 மேல் பதிவாகி இருப்பதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை மட்டும் புதிதாக 126 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் கடந்த ஒரு வாரமாக காரைக்கால் மாவட்டத்தில் தினமும் 2 பேர் கொரோனாவிற்கு உயிரிழந்துள்ளனர். எனவே கொரோனா தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகளில் அரசு தீவிரம் காட்டி வருவதைப் போல் தடுப்பூசி போட்டுக் கொள்வதிலும் பொதுமக்களுக்கு உரிய விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது. அதிகாரத்தில் இல்லாத போதே திமுக அனைவரையும் மிரட்டுவதாக தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பழனியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து அவதூறு பிரச்சாரங்களையே மேற்கொண்டு வருவதாகவும் ஆனால் எந்த சக்தியாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது எனவும் தெரிவித்தார். மற்றவர்களின் மத நம்பிக்கைகளை திமுக அவமதிப்பதாகவும் அவ்வாறு செய்வது பக்குவமற்ற செயல் எனவும் தெரிவித்தார். கடவுளை கேலி செய்த திமுகவினரின் கைகளிலேயே வேலை கொடுத்ததுதான் கடவுள் செயல் என குறிப்பிட்டார். முன்னதாக கரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் பழனிசாமி ஸ்டாலின் முதல்வர் ஆவதாக கனவு மட்டும்தான் காண முடியும் எனவும் கரூர் வேட்பாளர் செந்தில் பாலாஜி எத்தனையோ வேஷம் போடுவார், ஏமாந்து விடாதீர்கள், அவர் 5 கட்சிகளுக்கு மாறியுள்ளார் எனவும் தெரிவித்தார். மேலும் செந்தில் பாலாஜி ஊழல் செய்ததாக கரூரில் ஸ்டாலினே பேசியுள்ளார் எனவும் இப்போது அவரே செந்தில் பாலாஜிக்கு ஓட்டு கேட்கிறார் எனவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய முதல்வர் பழனிசாமி திமுக அராஜகம் செய்யும் கட்ட பஞ்சாயத்து செய்யும் கட்சி எனவும் ஸ்டாலினின் மகன் உதயநிதி டிஜிபியையே மிரட்டியுள்ளார், இவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் படாத பாடுபடுவார்கள் என தெரிவித்தார். திமுக அப்படிப்பட்ட அராஜக கட்சி சேர்ந்தவர்கள் வருவதற்கு நாம் குறைவாக கூடாது. இன்றைக்கு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முந்தைய உதயநிதி அவர் எந்த பதவியில் இருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம். திமுக இளைஞர் அமைப்பு இளைஞர் அணியில் ஒரு பொறுப்பு இருக்கார், அவர் டிஜிபி பிறக்கிறார். யாரு உயர்ந்த பதவி டிஜிபி, அவரையே இந்த உதயநிதி பிறக்கிறாங்கன்னா நம்ம எல்லாம் எங்க போறது? நம்ம டிஜிபி தான் கம்ப்ளைண்டே கொடுக்க முடியும். அந்த டிஜிபிக்கு எப்படிப்பட்ட நிலைமைனா சாதாரண மக்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் 4 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரும் பழனிசாமி அவர் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பாரா என கேள்வி கேட்டார். தமிழகத்துக்கு 3,00,000 கோடி ரூபாய் முதலீட்டை கொண்டு வந்ததாக பொய் கூறுவதாகவும் அப்படி முதலீட்டை கொண்டு வந்திருந்தால் எத்தனை தொழிற்சாலை கொண்டு வந்தார்கள், எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தார்கள், அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் தெரிவித்தார். தமிழகம் மின்மிகை மாநிலம் என கூறி வருகின்றனர். மின்மிகை மாநிலம் என்பது தமிழகத்தில் உற்பத்தி செய்து தமிழகத்திற்கு போக மீதமுள்ள மின்சாரத்தை மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்தால்தான் மின்மிகை மாநிலம் எனவும் ஆனால் மற்ற மாநிலங்களிலிருந்து மின்சாரம் வாங்குவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். காவிரி சட்ட போராட்டம், நதிநீர் இணைப்பு திட்டம் ஆகியவற்றில் அதிமுக தவறான தகவல்களை தருவதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கோவையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில்
கோவை தனக்கு இன்னொரு வீடாக இருப்பதாகவும் தன்னை வெளியூர்காரர் என குறிப்பிடும் வானதி சீனிவாசன் மயிலாப்பூரைச் சேர்ந்தவர்தான் எனவும் தெரிவித்தார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என தெரிவித்த கமல்ஹாசன் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரும் ஆளுக்கு 10 பேருக்கு தகவல் சொன்னால் கோவை தெற்கு நமதாகும் என தெரிவித்தார். இதையடுத்து 234 தொகுதிகளிலும் சுற்றி வருவதால் கோவைக்கு தினமும் வர முடியவில்லை என தெரிவித்த கமல்ஹாசன் மக்களின் பிரச்சனைகளை அறிந்து தீர்ப்பதே தன்னுடைய கடமை இலவசங்களை வழங்குவதால் ஏழ்மை ஒளிந்து விடாது எனவும் தெரிவித்தார். கடந்த 50 வருடங்களில் போகாத ஏழ்மை இப்போது இவர்கள் கொடுக்கும் இலவசத்தால் ஒளிந்து விடுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் பேசுகையில் வருடம் முழுவதும் உங்களுக்கு மீன் குழம்பு வைத்து தர மாட்டோம் ஆனால் தூண்டிலை தந்து மீன் பிடிக்க கற்றுத்தருவோம் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மோகன சுந்தரி என்பவர் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பதற்காக அக்கட்சியின் தலைவர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் காற்றாலை மற்றும் சூரிய ஒளியின் மின்சாரம் தயாரிப்பதை ஏன் ஊக்கப்படுத்த அரசு தயங்குகிறது? மின்சாரம் வாங்குவதற்கு மட்டும் 19,000 கோடி முதலீடு செய்யும் தமிழக அரசு மின்சார உற்பத்திக்கு முதலீடு செய்ய தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் எனவும் பேசினார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என 324 வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பரப்புரைக்கான நாள் மிக குறைவாக உள்ளதால் வேட்பாளர்கள் காலையிலிருந்து இரவு வரை விறுவிறுப்பாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆட்சியில் இருந்த மதச்சார்பற்ற அணியின் வேட்பாளர்களான காங்கிரஸ் திமுக வேட்பாளர்கள் ஆட்சியின் சாதனைகளை கூறி வீடு வீடாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதேபோன்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களான பாஜக என்ஆர் காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர்கள் செயல்படுத்தாத அரசின் திட்டங்களையும் பட்டியலிட்டு தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியராக நாகராஜனும் காவல்துறை ஆணையராக டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆகியோரை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் தமிழக அரசுக்கு அனுப்பிய உத்தரவில் கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி, காவல்துறை ஆணையர் சுமித் சரண் ஆகியோரை தேர்தல் அல்லாத பணிக்கு மாற்றப்படுகின்றனர் என்றும் இருவருக்கும் எதிராக ஆணையத்திற்கு வந்த பல்வேறு புகார்கள் அடிப்படையில் இந்த இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடலூரில் சுருக்குமடி வலை பயன்படுத்த அனுமதி வழங்க கோரி தேவனாம்பட்டி மீனவர்கள் தொடர்ந்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. தர்ணா போராட்டம் நடத்திய மீனவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து தேர்தல் முடிந்தவுடன் அரசிடம் இது தொடர்பாக பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கடலில் மீன்பிடிக்க சுருக்குமடி வலைக்கு அனுமதி தரக்கோரி கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 100 கணக்கான மீனவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த கோரிக்கை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். இதையடுத்து ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலை தடுக்கும் விதத்தில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளை தீர்க்க இரட்டை இலை சின்னத்தில் பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வாக்கு சேகரித்தார். திறந்த ஜீப்பில் நின்றவாறு வாக்கு சேகரித்த அவர் ராஜபாளையம் தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தான் அமைச்சராக இருக்கும்போது செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மக்கள் நீதி மையத்துக்கு கருத்து கணிப்பில் கிடைத்த 8% வாக்குகள் 20% மாறும் என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். துறைமுகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் கிச்சா ரமேஷுக்கு ஆதரவாக சரத்குமார் வாக்கு சேகரித்தார். சவுகார்பேட்டை, யானை கவுனி ஆகிய பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் அரசியல் தற்போது கார்ப்பரேட் தொழில் போல மாறியுள்ளதாகவும் தேர்தல் நேரத்தில் மட்டும் அறிவிப்புகள் வருவதாகவும் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் பனையூர் பாபுவை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் புதுப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில் சென்னை 3 பிரிக்கப்படும் என பாரதிய ஜனதா கட்சி தங்களின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளதன் மூலம்
சென்னையை யூனியன் பிரதேசமாக மாற்றுவதற்கான வேலை மேற்கொண்டிருப்பதாகவும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து ஜெயலலிதாவிற்கு முதல்வர் பழனிசாமியும் துணை முதல்வர் பன்னீர்செல்வமும் துரோகம் செய்துவிட்டதாக கூறினார். கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தாந்தோன்றிமலை பகுதியில் கடைவீதியில் வாக்கு சேகரித்தார். டீ கடை ஒன்றில் பொதுமக்கள் பலர் டீ கொடுத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு உடனடியாக வாகனத்தை விட்டு இறங்கி டீ கடையில் டீ அருந்தியவாறு வாக்கு சேகரித்தார். காற்றின் வேகம் மாறுபாட்டின் காரணமாக நெல்லை, தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை முதல் 28 தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அனைவரும் ஒற்றுமையா இருப்போம். எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே இனம். தெரியாது, நிஜமாலையும் தெரியாது. எல்லா இடமும் புது. நீ சொல்றது புரியல. கேளுங்க, பக்கத்துலயே கிட்ட கேளுங்க. எல்லாரும் சரிசமமானவங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா படிச்சுங்களே. எல்லாம் நல்லதுக்கு தெரியலையா? எங்க போனாலுமே நம்ம இதுதான். எல்லா ஊரும் நம்ம ஊர் மாதிரி, எல்லா போர்ஷனும் நம்ம நம்ம ரிலேட்டிவா, எல்லாமே வந்து நம்ம ஊர் தான். எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்க தான். நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் 400 ஊர்களின் படுகர்களின் பாரம்பரிய பண்டிகையான உப்பு ஹண்டுவ பண்டிகை கொண்டாடப்பட்டது. இப்பண்டிகையை ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து தண்ணீரில் கரைத்து வடிவமைக்கப்பட்ட கல்லில் ஊற்றி மாடுகளுக்கு கொடுப்பார்கள். மேலும் அனைவரும் இயற்கை தெய்வத்தை வழிபட்டு காடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட கவட்டை இலை நெறி செடிகளை வீட்டிற்கு கொண்டு சென்று வீட்டின் முற்றத்தில் செடிகளை தொங்க விடுவர். நோய் நொடி இல்லாமல் இருக்க அந்த செடிகள் காக்கும் என ஐதீகம். மாடுகளுக்கு உப்பு தண்ணீர் கொடுப்பதால் காலை எங்கு சென்றாலும் இரவுக்குள் வீட்டிற்கு வரும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் அருகே உள்ள தொரப்பள்ளி பகுதி முதுமலை புலிகள் காப்பக எல்லையில் உள்ளது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் திடீரென காட்டு யானை ஒன்று சாலையில் ஓடியது. இதனை கண்ட மக்கள் அச்சமடைந்து ஓட்டம் பிடித்தனர். சாலையில் ஓடிய யானை பின்னர் கிராமத்திற்குள் புகுந்து சென்றது. அடிக்கடி கிராமத்திற்குள் யானை புகுந்து விளை நிலங்களை சேதப்படுத்துவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானை நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கோரி அப்பகுதி மக்கள் தொரப்பள்ளியில் உள்ள வனத்துறை சோதனை சாவடி முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி காவல்துறையினர் பொதுமக்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழித்தேரோட்டம் நாளை நடைபெறுவதை ஒட்டி திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் சாந்தா உத்தரவிட்டுள்ளார். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி உத்தர பெருவிழா கடந்த 2 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் ஒரு பகுதியாக திருவிழாவின் முக்கிய விழாவான ஆழித்தேரோட்ட திருவிழா நாளை நடைபெறுகிறது.
ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு திருவாரூர் நகர் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களும் தேரோட்ட திருவிழாவிற்கு வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோல் சளி, காய்ச்சல், இருமல் போன்ற நோய் தொற்று உள்ளவர்கள் தேரோட்ட விழாவிற்கு வர வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தேரோட்டத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் கடம்பூர் ராஜுவை ஆதரித்து கோவில்பட்டி கிருஷ்ணன் கோவில் அருகே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜி கே வாசன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசும்போது கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மண்ணின் மைந்தன் போட்டியிடுகிறார் என்றும் திமுக என்றாலே பொய் பித்தலாட்டம் என்று மக்களும் வாக்காளர்களும் நினைக்கின்றனர், திமுக ஆட்சிக்கு வருவதற்கு சதி செய்வதாக கோவில்பட்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கண்ணனை ஆதரித்து கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். முதலமைச்சர் கீழ்த்தரமான விமர்சனங்களை பேசி வருகிறார் என்றும் அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது, இதனால்தான் அவர் திமுக மீது சாபம் விட தொடங்கிவிட்டார், அவர் பெண்களுக்கு செல்போன் ஸ்கூட்டி ஆகியவைகளை தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அதனை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். திமுக தேர்தல் அறிக்கையில் லஞ்ச ஊழலற்ற ஆட்சியை தருவோம், நில அபகரிப்பு செய்ய மாட்டோம் என ஸ்டாலின் வாக்குறுதியாக அளிப்பாரா என நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதா துணைத் தலைவர் துரைசாமி கேள்வி எழுப்பினார். கருத்து கணிப்புகள் வாங்கப்பட்டதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் மட்டுமல்லாமல் 5 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் துரைசாமி தெரிவித்தார். இந்த மேனிபெஸ்டோ 520 பேரா அவர் சொல்லியிருக்கிறார். அந்த 520 பேரா திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நான் ஆட்சிக்கு வந்தால் பிறர் நிலத்தை திமுககாரன் அபகரிக்க மாட்டான், அவனோட நில உடமையாளர்களிடமிருந்து அந்த நிலத்தை பறிக்க மாட்டான், சட்டம் ஒழுங்கு கெடாமல் இருப்பதற்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரா? நான் ஆட்சி அமைந்தால் ஊழலற்ற ஆட்சியை தருவேன் என்று எங்கேயாவது சொல்லியிருந்தால் அந்த வரிகளை படித்து காட்டுங்கள். விருத்தாச்சலம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பிரேமலதா விஜயகாந்துக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரேமலதாவின் சகோதரர் சுதீஷ் மற்றும் அவரது மனைவிக்கு தொற்று உறுதியான நிலையில் சுகாதாரத்துறையினர் பிரேமலதா விஜயகாந்துக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் குப்பை தொட்டி சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் தெருக்களில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்து வாக்கு சேகரித்தார். ஆரணி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் அருண்குமார் என்பவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஆரணியில் தேங்கிக் கிடக்கும் குப்பைகளை உரிய அதிகாரிகள் மூலமாக அகற்றுவேன் என்றும் தேங்கிக் கிடக்கும் குப்பைகளோடு தொகுதியில் காணப்படும் ஊழலையும் சேர்த்து அகற்றுவேன் என்று உறுதியளித்தபடி வாக்குகளை சேகரித்தார். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பாளையக்காடு பகுதியில் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் குழாய் பதிப்பதற்காக குழிகள் தோண்டப்பட்டன. கடந்த 3 மாத காலமாக எந்த பணியையும் மேற்கொள்ளாத சூழ்நிலையில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வருகைக்காக அவசர கதியில் சாலை பணி மேற்கொள்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் பாலத்தில் உள்ள தூக்கு பாலம் செப்பு நெடும் பணி முடிந்து மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் புதிதாக கட்டப்பட்ட அதிநவீன கப்பல் பாம்பன் பாலம் வழியாக பாலத்தை கடந்து சென்றது. அதேபோல தெற்கு பகுதியில் இருந்து வடக்கு பகுதிக்கு பாண்டிச்சேரியில் இருந்து வந்த பர்ஜர் இழுவை கப்பல் தூத்துக்குடி செல்வதற்காக பாலத்தை கடந்து சென்றது. இந்த நிகழ்வை சுற்றுலா பயணிகள் பாம்பன் தூக்கு பாலம் வழியாக கப்பல் கடந்து சென்றதை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டு போட போறேன்.
யார் நல்லது செய்வாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஓட்டு போடலான்னு நினைக்கிறேன். இந்தியன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம், ஓட்டு போடுற உரிமை. ஸோ அதை எல்லோரும் போட்டு தான் ஆகணும். மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஆட்சியாளருக்கு நம்ம வந்து ஓட்டு போடுவோம். நாட்டு நல்லதே போன யார் பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம ஓட்டு. வாக்குறுதி அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் போட முடியும். இது வரையும் யாரும் நல்லது செஞ்சதில்லை. நல்லது அடிப்படை ஆண்டவன் செயல் தான். இவங்க எல்லாத்தையும் நல்லது செய்கிறாங்க, அப்போ தான் பண்ண முடியும். எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி தான் சொல்கிறாங்க, நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்ட்டு. பட் கடைசியில் வந்து எதுவுமே பண்ணுறதில்லை. எலெக்ஷன் டைம் மட்டும் நல்லா வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்ட்டு. பட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறக்கும் யாருமே எதுவுமே கவனிங் கூட இல்லை. அதாவது நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம மக்கள் வந்து நம்பி தான் ஒவ்வொரு டைமும் நம்ம போடுறோம். அதுமாரி நல்லது செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்களே எல்லாருமே. இப்போ ஓட்டு நான் கட்சி பேஸ்லாம் பண்ணுவேன். இப்போ யார் புதுசாக ரெண்டு பேரும் ரெண்டு கட்சி புதுசாக இருக்காங்க, புதுசாக புதுசாக அவங்க என்ன ட்ரை பண்ண பொறுத்த பார்க்குறாங்க. 180 பேர் பணத்தை பார்க்குறாங்க, அதில் ஒரு 10 பேர் வந்து வாக்குறுதியை பார்க்குறாங்க, சில பேர் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு தான் பார்க்குறாங்க. ஆக உரிமைங்கிறத நம்ம விட்டு கொடுத்துட்டோம். யாரும் ஒழுங்காக நமக்கு நேர்மையாக ஓட்டு போடுறதுக்கு ஆகலை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி தேர்தல் விழிப்புணர்வு கேக் கண்காட்சி நடைபெற்றது. நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் மாவட்ட அனைத்து பேக்கரி உரிமையாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்திய கேக் கண்காட்சியை நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் ஆஷா அஜித் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து வடசேரி பேருந்து நிலையத்தில் இருந்த பேருந்துகளில் தேர்தல் விழிப்புணர்வு வில்லைகளை ஒட்டினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அண்ணாப்பேட்டையில் பழமை வாய்ந்த செல்வ விநாயகர், பிடாரியம்மன், குறுந்தடி மாரியம்மன் ஆலயம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு திருப்பணி செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கருவறையில் உள்ள மூல விக்கிரகங்களுக்கு மகா அபிஷேகமும் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி கேட்டு கிராம மக்கள் கருப்பு கொடி கட்டியும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே சில்லக்குடி கிராமத்தில் பிப்ரவரி 28ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென தேர்தல் மற்றும் கொரோனாவை காரணம் காட்டி மாவட்ட நிர்வாகம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தடை விதித்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் சில்லக்குடி கிராம மக்கள் தங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திட அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில்லக்குடியில் உள்ள வாடி வாசலிலும் வீடுகளிலும் கிராம பொது இடங்களிலும் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் அவர்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட ராயபுரம், அணைமேடு ஆகிய பகுதிகளில் 1000 மேற்பட்ட அருந்ததியர் சிறுபான்மையினர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் அப்பகுதியில் 80 வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் பட்டா கேட்டு விண்ணப்பித்தும் மாவட்ட நிர்வாகம் பட்டா வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் தனிநபர் ஒருவர் போலி ஆவணங்கள் மூலம் இடத்தை ஆக்கிரமிக்க முயற்சி செய்து வருவதாகவும் அதற்கு மாவட்ட நிர்வாகம் உடந்தையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டி வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மருங்காப்புரி ஊராட்சி ஒன்றியம் கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ளது கலைஞர் நகர் பகுதி. அங்குள்ள குடியிருப்புகளில் கருப்பு கொடி கட்டி குடிநீர் பிரச்சினையை தீர்க்காத ஊராட்சி நிர்வாகத்தினை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பிளக்ஸ் பேனர் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் பிரச்சினை குறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்தினரிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. எங்களுடைய கடைசி போராட்டம் இதுதான் என வருத்தம் தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் நேரில் தலையிட்டு குடிநீர் பிரச்சினையை தீர்க்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். கேரள தங்கக்கடத்தல் வழக்கில் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்யக்கோரி கொச்சி அமலாக்கத்துறை இயக்குநரகம் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. கேரள தங்கக்கடத்தல் வழக்கில் ஸ்வப்னா சுரேஷ், கேரள முதல்வரின் முதன்மை அரசு செயலர் IAS அதிகாரி சிவசங்கரன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் ஸ்வப்னா சுரேஷ் பேசிய ஆடியோ பதிவு ஒன்று சில மாதங்களுக்கு முன் சமூக வலைதளங்களில் வெளியானது.
அதில் தங்கம் டாலர் கடத்தல் வழக்கில் முதல்வரின் பெயரை கூற வேண்டும் என்று மத்திய அமலாக்கத்துறை என்னை கட்டாயப்படுத்தியது என அவர் கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் தங்க கடத்தல் வழக்கில் கேரள முதல்வர் பினராயி விஜயனை சிக்க வைக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டி அவர்களின் மீது கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து குற்றப்பிரிவு எஃப்ஐஆரை ரத்து செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை இயக்குநரகம் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை எதிரே சாலையில் மக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறித்து தப்பியோட முயன்ற ஜெயசித்ரா என்பவரை அங்கிருந்த மக்கள் பிடித்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த திருச்சி அரசு மருத்துவமனை காவல் நிலைய காவலர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அவரிடமிருந்து 6 பவுன் சங்கிலியை மீட்ட காவல்துறையினர் உரியவரிடம் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 15,800 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளனர். இவர்களில் முதல் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளாமல் இருந்த 369 பேருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக திருச்சி மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதியில் பணியாற்ற இருக்கும் தேர்தல் அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி வகுப்புகள் நிறைவடைந்தது. இதில் கலந்து கொள்ள வேண்டிய 15,800 பேரில் 369 பேர் வகுப்பில் கலந்து கொள்ளாமல் இருந்ததால் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. விளக்கம் அளிக்காதவர்கள் 2வது பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சிவராசு உத்தரவு பிறப்பித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் 15 பேர் தேர்தலில் களம் காண்கின்றனர். ஓமலூர் தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதா பிரியா தலைமையில் வேட்பாளர்கள் அவர்களின் முகவர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் செலவின பார்வையாளர், தேர்தல் பொது பார்வையாளர் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 30.80 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய உத்தரவிட்டுள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்த செலவை விட அதிகமாக செலவிடப்படும் வேட்பாளர்களை கண்காணிக்க செலவின நிலைக்குழு 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். தஞ்சை ஒரத்தநாடு அதிமுக வேட்பாளரும் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளருமான வைத்தியலிங்கம் ஒரத்தநாடு அருகே உள்ள கண்ணந்தங்குடி மேலையூர் கிராமத்தில் காளி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து தனது ஆதரவாளர்களுடன் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரமாக பிரசுரித்து வீடு வீடாக சென்று வழங்கியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாநிலங்களவை உறுப்பினர் முகமது ஜான் உடல் அவரது இல்லத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக ரயில் நிலையம் அருகே உள்ள ஈத்கா மைதானத்தில் வைக்கப்பட்டது. பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணி, அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி சோலிங்கர், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உள்ளிட்ட ஏராளமான கட்சி தொண்டர்கள் முகமது ஜான் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு காவல்துறையினர் சார்பில் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. உடல் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், கட்சி தொண்டர்களுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் தேர்தல் நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து சீர்காழி தனி தொகுதிக்கான ஆலோசனைக் கூட்டம் தேர்தல் பொது பார்வையாளர் ராஜ்குமார் யாதவ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மண்டல அலுவலர்கள், பறக்கும் படை அலுவலர்கள், நிலையான கண்காணிப்பு குழு, வீடியோ கண்காணிப்பு குழு ஆகியவற்றைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் நாராயணன் மற்றும் சீர்காழி டிஎஸ்பி யுவப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். நேபாளில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் பங்கேற்ற குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அனுப் நாயர் தங்கப்பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். இந்நிலையில் சொந்த ஊருக்கு திரும்பிய அனுப் நாயருக்கு மேல்புறம் பகுதியில் ஊர் மக்கள் பட்டாசு வெடித்தும் மேள தாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆர்கேபேட்டை பகுதியில் உள்ள சந்தையில் காய்கறிகள் விற்பனை செய்தும் தேநீர் கடையில் வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் போட்டுக் கொடுத்தும் வாக்கு சேகரித்தார்.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளர் ரஹமத் நிஷா தனது ஆதரவாளர்களுடன் கரும்புகளை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் சரத்பாபு மூவரசம்பட்டு பகுதியில் உள்ள தேநீர் கடை ஒன்றில் மாஸ்டருக்கு பால் போட்டுக் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மையநாதன் பாச்சிக்கோட்டை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது வயலில் இறங்கி நாற்று நட்டு வாக்கு சேகரித்த நிகழ்வு அங்கிருந்த பெண்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது. தஞ்சை அதிமுக வேட்பாளர் அறிவுடை நம்பி தஞ்சை நாஞ்சிக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் இபி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த போது அங்குள்ள குளிர்பான கடையில் அனைவருக்கும் ஜூஸ் உற்றி கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதேபோல் தேமுதிக வேட்பாளர் டாக்டர் ராமநாதன் தஞ்சை பூக்கார திரு பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கி அங்குள்ள டீ கடையில் டீ ஆத்தி கொடுத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் திருச்சம்பள்ளியில் அமைந்துள்ள கண்டியன்குளம் மகா மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடியில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோவிலில் நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகை தேவியாருக்கும் இடையே நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்வினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். கோவை பீளமேடு பகுதியில் உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா வங்கிக் கிளையின் ஊழியர்கள் 4 பேருக்கு அடுத்தடுத்து கொரோனா தொற்று உறுதியானதால் பாதுகாப்பு கருதி அந்த வங்கிக் கிளை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அவசர தேவைக்காக வங்கிக்கு வருபவர்கள் அருகில் உள்ள ஆவாரம்பாளையம் காலப்பட்டி வங்கிக் கிளைகளை பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டுமென அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போலீசார் முகக்கவசம் அணியாமல் செல்லும் வாகன ஓட்டிகளை நிறுத்தி அபராதம் வசூலித்தனர். மேலும் பொதுமக்கள் கொரோனா விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டுமென ஒலிபெருக்கியின் மூலம் எச்சரித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதிக்குட்பட்ட கல்வராயன் மலையில் பெரிய பாலப்பூண்டி பொரபம் உள்ளிட்ட கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தேர்தல் புறக்கணிப்பு செய்யப்போவதாகவும் கூறி துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மதுரை மாவட்டத்தில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் இந்த பேரணியை துவக்கி வைத்தார். இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கக்குச்சி பஞ்சாயத்துக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் சாலை மின்சாரம் கழிவுநீர் கால்வாய் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தராததால் ஊர் பொதுமக்கள் 300 மேற்பட்டோர் கோயில் முன் அமர்ந்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கூறியதால் அதிகாரிகள் விரைந்து சமாதானம் செய்து போராட்டத்தை கைவிட செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே லாடனேந்தல் வீரலட்சுமிபுரம் என்ற இடத்தில் பட்டதாரி இளைஞர் சுரேஷ் என்பவர் வளர்த்து விற்பனைக்கு தயாராக வைத்திருந்த 1000 மேற்பட்ட இறைச்சி கடைகளை அடையாளம் தெரியாத சிலர் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடினர். முன் விரோதம் அல்லது தொழில் போட்டி காரணமாக இச்சம்பவம் நடந்துள்ளதா என திருபுவனம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனத்தில் அதிக அளவில் குட்கா விற்பனை நடைபெறுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் சிந்து நகரில் மூட்டை மூட்டையாக குட்கா பதுக்கி வைத்திருந்த அகமதுல்லா என்பவரை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 1,00,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. பெரம்பலூர் அருகே வாலிகண்டபுரம் கீழப்புலியூர் சாலையில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சக்திவேல் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் தடை செய்யப்பட்ட குட்கா பாக்கெட்டுகள் 6 மூட்டைகளில் கடத்தி செல்லப்பட்டது கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட சேலம் மாவட்டம் கோனேரிக்கரை பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் கைது செய்யப்பட்டார்.
கடலூர் பகுதியில் பல்வேறு சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட சண்முகம் என்பவர் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளை குடும்பத்தினர் தானம் செய்தனர். இந்நிலையில் சண்முகத்துக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்.